हेलो फ्रेंड्स वेलकम टू चॉप किचन இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பட்டர் சிக்கன் கிரேவி பண்றதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கிங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் chili powder சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் चिकन के तेवान अल उल्ला से ना कल और अर मणि नेर ना ऊरे वि मेरी कल ऊरे व ஒரு பாத்திரத்துல நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கேன் வெண்ணெய போட்டு வெண்ணெய் உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுல தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கன உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் தனியா தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு ஏனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன்லயே போட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் சோ காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இப்ப chili powder ஆட் பண்ணிக்கங்க இதுல ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க பாடு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுக்க போறோம் இப்ப பாருங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தாச்சு அடுத்து அதே panல ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓ இதல தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இல नाली एलका नालु क्रांब इप्पो नम्ब ऊर वच्चिरुक्र चिकन इदल सेत्तुकला सेत्तु नल्ला कलंद विडुंग கலந்து விட்டு ஒரு 2 3 நிமிஷம் நல்ல மூடி போட்டு மூடி வைங்க. இப்ப பாருங்க நல்ல சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம்.
இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ஏனா நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கறனால வந்து நல்ல திக்காக ஆரம்பிக்கும் கிரேவி இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைங்க சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு திக்கா எவ்வளவு சூப்பரா இருக்குnte இதோட ஸ்மெல்லும் அவ்வளவு நல்லா இருக்குங்க லாஸ்டா வந்து இதல நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போறோம் இந்த க்ரீம் ஆட் பண்றதனால நல்ல கிரேவி வந்து ரொம்ப க்ரீமியா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி ரொட்டி நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க க்ரீம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்தலயே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இத வந்து நாங்க சப்பாத்தியோட சாப்பிட போறோம் பாருங்க கிரேவி எவ்வளவு சூப்பரா தயாராயிருக்கு இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू